எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா எனிமி. இந்த எனிமி பற்றின விஷயங்கள் வந்து நிறைய நம்ம பேசியாச்சு. சோஷியல் மீடியாவிலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி முந்தா நாள் வந்துட்டு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. இந்த படத்துடைய எனிமி படத்துடைய ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. இந்த படத்தில் எல்லாருமே பேசுனாங்க. அவர் வினோத்தாக இருக்கட்டும், ஒரு ஆனந்த் சங்கராக இருக்கட்டும், நம்ம விஷால் அண்டு ஆர்யா எல்லாருமே பேசுனாங்க. மீட்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பட் இதில் வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் எல்லோரும் கவனிச்சிருந்துருப்பீங்க, ஆல்சோ நம்ம விஷால் அண்ட் ஆர்யா ஃபேன்ஸும் சரி கவனிச்சிருப்பீங்க. அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொன்னாங்க, எங்களுக்கு வந்துட்டு ஓடிடி போகிறதுல வந்துட்டு எந்த விருப்பமும் இல்லை அப்படிங்கிறத விட ப்ரொடியூசருக்கு வந்துட்டு ஓடிடி தளத்துக்கு போகணுங்கிறதுல எந்த விருப்பமும் இல்லை. இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும், தேட்டரில் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு பப்ளிக் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மட்டும்தான் ஓடிடியில் வந்துட்டு படம் பார்க்க முடியும், பட் என்ஜாய் பண்ண முடியாது. என்னுடைய கருத்து, முதல்ல நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஓடிடிங்கிறது வந்து படம் பார்த்துக்கலாம், பட் அந்த எஃபெக்டோடு அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு 50% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்துட்டு தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதை நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது. இந்த ஓடிடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான், நமக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குது இல்லைனா அந்த வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனல் தானே தவிர சரியான ஒரு ரசித்து பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஸோ இதை வந்துட்டு நல்லா புரிஞ்சிருக்கிறார் வினோத் வந்து பார்த்தி நல்லா புரிஞ்சதுனால தான் இந்த படத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் அது நிறைய இஷ்யூவில் வந்துட்டுலாம் மாட்டினார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கூட சொல்லியிருந்தோம், இந்த படம் வந்து எனக்கு சரியானபடி தேட்டர் குடிக்கல கொடுக்கல அப்படின்னா நான் உண்ணாவிரதமே இருக்க தயாராக இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. பிரச்சனை கூட பண்ணுவோம் வேணா ஒரு உண்ணாவிரதம் நாங்கள் இருப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காருன்னு கூட நம்மளுடைய வீடியோவில் நம்ம சேனலில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே தான் ஒரு புடிவாதம் அப்படின்னா வினோத் வந்துட்டு இந்த படத்தை தேட்டரில் தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன், பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ தேட்டரில் தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பிடிவாதமாக இருக்கிறாரு. ஸோ இந்த படம் நவம்பர் 4 தேட்டரில் தான் வருதுன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக, ரொம்பவே அஃபிஷியலாக, ரொம்பவே வந்துட்டு ஒரு சந்தோஷமாக 100% இந்த படம் வந்துட்டு தேட்டரில் தான் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. வினோத்குமாரை பற்றி நிறைய பேசினார். பேசிகிட்டு இருந்தது கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த கூட சொன்னார், எங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு சரியான புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு அடுத்த படத்தை வந்துட்டு என்னுடைய படம் வினோதுடைய படம் எங்கள் ஒரே படம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த படமும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. படத்துடைய டைரக்டர் கூட சொல்லிட்டார், ஆதிக் ரவிச்சந்தர், அவர் தான் வந்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட் விஷாலோடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு அவர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா தேட்டரில் வரணும், மக்கள் எல்லாம் ரசிக்கணும், ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசை. அநேகமாக எனிமி படத்துடைய அப்டேட் இது ஃபைனலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த நேரம்லாம் சரி அவங்க வந்துட்டு ஓடிடிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போவும் கன்ஃபியூஸோடு தான் நான் முடிக்கிறேன். ஏன்னா ஓடிடிக்கும் போது கேட்டால் எந்த டென்ஷன் இல்லாமல் பணம் பார்த்துடலாம், பட் பப்ளிக்கை வந்து நம்ம திருப்திப்படுத்தணுமா அப்படிங்கிறது வந்துட்டு சரியாக தெரியலை எனக்கு. ஸோ ஓடிடிங்கிறது உடனே காசு பார்த்துடலாங்கிறது தான், அதனால தான் நான் சொல்ல வரேன். எந்த நேரத்தில் அவங்களுக்கு மனசு மாறலாம், இன்னொரு வெடியை கொளுத்தி போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாத்தே வந்துட்டு 1000 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த பக்கம் தமிழ்நாட்டிலையும் சரி 1000 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தேட்டர் என்றைக்கே பார்த்திங்கன்னா 1060-1100 என்னமோ தான் சொல்கிறாங்க, எனக்கு சரியாக தெரியல, பட் 1000+ வச்சுப்போமே தேட்டர் தான் இருக்குது. ஸோ 1000 தேட்டர்லேயும் அண்ணாத்தை தான் வராரு. அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா அதாவது அயல் நாடுகளில், அமெரிக்கா மட்டும் கிடையாது, அயல் நாடுகளில் 1000 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கொளுத்தி போட்டிருக்கிறாங்க. இது கலாநிதி மாறன் சொல்லலை, சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய நம்ம அப்டேட்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு கலாநிதி மாறன் வந்து என்ன டெசிஷன் எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த படம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் படம் பண்ணுறதுனால இதுக்கேற்ற தேட்டர் வந்துட்டு அமையலை. சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 200-300 தேட்டர் அமையும், பட் எல்லா ஊர்களிலுமே அந்த டெக்னாலஜியை அக்சஸ் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி டெக்னாலஜி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ செலக்டிவாக ஒரு 400 தேட்டரில் தான் வந்து இந்த படம் வருது அப்படிங்கிற நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சி நம்ம சொல்லியிருந்தோம். அதை நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்ன மாதிரி புதுசாக ஒரு வெடியை கொளுத்தி போட்டிருக்கிறாங்க. எண்ணெய் சட்டி எதுவுமே இல்லாமல் வடை சுட்டுருக்குறாங்க. என்னென்னா 1000 தேட்டர்களில் இங்கே ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லை, அயல் நாடுகள்லையும் 1000 தேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் தான் கலாநிதி மாறன் கேட்டால் சந்தோஷப்படுவார், பட் இது எந்த அளவுக்கு உண்மை போய்ங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஸோ எனக்கும் தெரியாது, ஜஸ்ட்டு நான் பார்த்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதான்.
ஸோ அண்ணாத்தே அண்டு எனிமி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மாநாடு தான் வந்துட்டு விட்ட குறை தொட்ட குறையாக இருந்த அவங்களோட பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து முன்னால் வந்து நின்றுட்டாங்க. பணத்தை வச்சுட்டு நீ பெட்டியை தூக்கிட்டாங்க. ஸோ அது 25 நவம்பர் 25 ஓடி போயிடுச்சு. பட் மாநாடு தள்ளி போயிடுச்சு. அவங்களுக்கு அது இன்னும் வேறு ஒரு சில எதிர்பார்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணாத்தி அளவுக்கு வந்துட்டு பெரிய ஸ்க்ரீனில் கவுண்டில் வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. ஸோ எல்லோரும் அது இருக்க வேண்டிய ஆசை தான். ரைட்டு, திரையரங்கில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதை சார்ந்து, ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயந்தான், அதை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பெரிய அளவில் ஹெல்ப் ஆகும். ஒரு தான் சொன்னோம்னா டிக்கெட் கொடுக்குறவராக இருக்கட்டும், கேட்டை திறக்கிறவராக இருக்கட்டும், அதை உள்ளே இருந்த பாப்கார்ன் இந்த பெப்சி ஸ்நாக்ஸில் அதெல்லாம் விற்கிறவங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா அதில் உள்ள கூட்டுறவங்க பெருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை சார்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அது ஒரு இன்கம்மாக அமையும். முன்னையெல்லாம் பார்த்தோம்னா தீபாவளி ரிலீஸ்க்கு நிறைய எல்லா நடிகர்களுடைய படங்களும் வரும். அது ஒரு அது ஒரு தீபாவளி வந்துட்டு தீபாவளி வந்து தீபாவளி அப்படிங்கிறது ஒரு விழா விட இவ்வளோ படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விழா தான் பெருசாக கொண்டாடப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்துடைய படங்கள், கமலஹாசனுடைய படங்கள், சத்யராஜுடைய அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம்லாம் நிறைய படம் வழி சேர்ந்தது, அவருடைய படம் ரஜினி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோவுடைய படங்கள், ராமராஜன் படங்கள் இருக்கட்டும், நிறைய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் வரும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணி பார்ப்போம், இன்றைக்கி வந்துட்டு இந்த படம், நாளைக்கு அந்த படம், நாளன்னைக்கு அந்த மாதிரி டிக்கெட் கிடைக்காது. ஒரு ஒரு ஷோவுக்கு போய் அந்த கவுண்டரில் நின்று அந்த கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சுரங்க மாதிரி இருக்கும், இந்த டனல் மாதிரி ஒரு ஆள் போகக்கூடிய டனல், திரும்ப கூட முடியாது. அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு யாருக்காவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்னா உள்ளே போயிட்டோம்னா வேர்த்து அப்படியே ஊற்றும், பின்னால் இருக்கிறவன் முன்னால் தள்ளுவான், முன்னால் இருக்கிறவன் பின்னால் தள்ளுவான், அந்த கவுண்டரில் போய்ட்டு உள்ளே கையை விட்டுட்டா கையை வெளில எடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு அனுபவம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் ஒரு மொபைலில் வந்துட்டு படம் பார்க்குறவங்கும்போது சௌரியந்தான், பட் அந்த ஒரு எஃபெக்டை நம்ம கொடுத்துச்சேன்னா இந்த தேட்டரில் பூ வள்ளி குட்டி லாட்ரி டிக்கெட்லாம் கீழ்ச்சி கொண்டுட்டு வருவாங்க. லாட்ரி டிக்கெட்டை கீழ்ச்சி வாளியில் கொண்டு வந்துச்சுட்டு அந்த ஹீரோ வரும்போது தூக்கி இறைப்பாங்க. ஒரிஜினலாக சில பேர் பூலாம் போடுறவங்க இருக்காங்க. இப்போ விஜயகாந்த் படம்லாம் வந்ததுன்னா அலப்பறை தாங்க முடியாது. நம்ம பக்கம்லாம் 2-3 ஷோ இல்லை, ஒரு வாரத்துக்கு ஷோ பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதே மாதிரி ரஜினி மூவியும் சரி வந்துட்டு அந்த ஒரு கொண்டாட்டமே வேறு மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி நிலைமையே மாறி போச்சு. ஓடிடின்னு ஒன்று கொண்டு கொண்டு வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். பட் ப்ரொடியூசரும் அன்றைக்குள்ள நடிகர்களும் வந்து மன திருப்தியோடு, இன்றைக்கி விஜயகாந்துக்கு இன்றைக்கி இவ்வளோ ஒரு நல்ல பேர், இவ்வளோ ஒரு விஷயம் வந்துட்டு அவர் அவரை பற்றின புகழ்ந்து இவ்வளோ பேசுகிறாங்க போகிறாங்க வராங்கன்னா அந்த மக்களுக்கும் அந்த நடிகருக்கும் உள்ள வந்து ஒரு உறவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நடிகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசிகர்களை கொண்டாட ஆசைப்படுவாங்க, படம் வந்தால் ரசிகர்கள் அந்த நடிகனை கொண்டாட ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலாக இருக்கும். விஜயகாந்தோடைய மூவிலாம் நம்ம பக்கம் வந்தது அப்படின்னா 100 நாள் 120 நாள் கடந்து தான் போகும். இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அவர் படத்தை வந்து அவர் படம் தான் தூக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் வானத்தப்புள்ள நம்ம ஊரில் ஓடிக்கிட்டு இருந்தது, வானத்தப்புள்ளையோட சீக்கிரமாக தூக்குங்கன்னு சொன்னது வல்லரசுக்கு அப்புறம் அது கூட அதுக்கப்புறம் நரசிம்மான்னு சொல்லிட்டு சரியாக தெரியல நரசிம்மான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அவருடைய படங்கள்லாம் அந்த விழா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். அது எதுக்கு நான் சொல்ல வரேன், இதென்னா அந்த தியேட்டர் நடிகர்கள் விநியோகஸ்தர்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. சாதாரண மக்களுக்கும் அந்த படத்தில் விநியோகஸ்தர் யார், இந்த படத்தில் நடிகர் யார், யாருடைய யார் ப்ரொடியூசருங்க நம்மளாலாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அது ஒரு கணாக்காலம். ஸோ அதை விடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து அதே மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா தேட்டரில் வருது இல்லை, தேட்டரில் வர்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல சினிமா ரிவ்யூ சினிமா தகவலில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவன்.